ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பிரேம் பேசுகிறேன். இன்றைக்கி மிக முக்கியமான ஒரு ரெண்டு விஷயத்தை பற்றி பேச போகிறோம். முதல்ல எதை பற்றி பேச போகிறோன்னா, தமிழ்நாடு ஃபுல்லாக புகஞ்சிட்டு இருக்க ஒரு விஷயம், குறுங்கணியில் ஏற்பட்ட அந்த காட்டுத்தீ விபத்தை பற்றி பேச போகிறோம். இது வரைக்கும் 10க்கும் மேற்பட்டவர்கள் இறந்திருக்கலாம்னு சொல்கிறாங்க, அதிகாரப்பூர்வமாக 10 பேர்னு சொல்கிறாங்க. பல பேர் வந்து தீக்காயங்களோட ஹாஸ்பிட்டலில் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. இறந்தவங்களோட ஆத்மா சாந்தடைய வேண்டிப்போம். உயிருக்கு போராடுறவங்க நல்லபடியாக திரும்பி வரணும்னு வேண்டிப்போம். எதனால் ஏற்பட்டதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, யார் யார் மேலே தப்புங்கிறது தான் மிக முக்கியமான விஷயம் இதில் அவங்க பார்க்க வேண்டியது. இதில் ட்ரக்கிங் போனது 37 பேர் போயிருக்காங்க. ஒரு ட்ரக்கிங் கிளப் ஏற்பாடு செஞ்சுருக்காங்க இந்த விஷயத்துக்கு. ஆக்சுவலாக ட்ரக்கிங் போகிறதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது, இத்தனை பேர் தான் போகணுன்னு இருக்குது, அதை தாண்டி அழைச்சிட்டு போயிருக்காங்க அந்த ட்ரக்கிங் கிளப். அதுமாரி வனத்துறையை வந்து இதில் கண்டிப்பாக நம்ம கேள்வி கேட்கணும். ஏன்னா இப்போ நம்ம ட்ரெக்கிங் போகிறோம், ஒரு மலையில் ட்ரெக்கிங் போகிறோன்னா ட்ரெக்கிங் பாயிண்ட்ஸு மேக்ஸிமம் வந்து அந்த மலையை பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை. ஸோ ஒரு பக்கம் கேரளா, இன்னொரு பக்கம் நம்ம தமிழ்நாடு இருக்குது. ஸோ ட்ரெக்கிங் பாயிண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு தமிழ்நாட்டில் ஒரு 5, 6, 10, 15 எவ்வளோ ட்ரெக்கிங் பாயிண்ட்ஸ் வேணாலும் இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் அவங்க கண்டிப்பாக சேஃப் கார்ட்ஸ் இருந்துருக்கணும். ஏன்னா அட்லீஸ்ட் ஒரு ட்ரெக்கிங் பாயிண்ட் என்ட்ரி பாயிண்ட்டுக்கு ஒரு ஆளாக இருந்துருக்கணும், அதை கிராஸ் பண்ணி தான் அவங்க போயிருந்துருக்கணும். அப்படி கிராஸ் பண்ணி போனாங்களா, வனத்துறை வந்து எப்படி விட்டாங்க? ஏன்னா இந்த காட்டுத்தீ வந்து ஒரு வாரமாக எரிஞ்சிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படி ஒரு வாரமாக எரிஞ்சிட்டு இருந்தால் வனத்துறைக்கு தெரிஞ்சிருக்கும், வனத்துறைக்கு தெரிஞ்சும் அதை விட்டாங்களா, இல்லைனா வந்து வனத்துறைக்கு சொல்லாமல் போகிற அளவுக்கு அவங்க வந்து வனத்துறை வந்து அந்த அளவுக்கு வந்து கண்காணிப்புக்கு ஆள் இல்லாமல் இருக்காங்களா, இந்த மாதிரி பல கேள்விகள் வருது. அடுத்து மிக முக்கியமான விஷயம், இந்த தீ விபத்து வந்து இயற்கையானது அல்ல, செயற்கையானதுன்னு நிறைய நியூஸ் சேனலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய இணையதளத்தில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதுக்கு அவங்க மிக வலிமையாக சொல்கிற காரணம் என்னென்னா, சப்போஸ் இது இயற்கையாக தான் வந்திருக்குன்னு ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. இது வந்து மழைக்காலம் கிடையாது, ஸோ மின்னலால் வந்து தீ விபத்து ஏற்படுத்திருக்க வாய்ப்பு கிடையாது. பயங்கர வெயில் காலம், ஸோ வெயில் காலத்தில் இயற்கையாகவே மரங்களோட மரங்கள் உரசும் போது தீ விபத்து ஏற்படும், அதுதான் காட்டுத்தீன்னு சொல்கிறோம். பட் அப்படி ஏற்படுத்துறது எப்படி ஏற்படுதுன்னு எல்லாம் சொல்கிறாங்கன்னு வச்சுங்க, மலை உச்சியிலேருந்து ஏற்பட்டிருந்து கீழ் நோக்கி வரும். ஆனால் இந்த விபத்து வந்த விக்டிம் ஒரு பொண்ணு சொன்ன விஷயம் நம்ம உன்னிப்பாக கவனிக்க வேண்டியது. ஏன்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த தீ விபத்து கீழேருந்து தான் மேலே வந்ததுங்கிறாங்க. அப்போ கீழேருந்து மேலே வர்றதுக்கான காரணம் என்ன? என்ன விஷயம்னா, இது இன்னைக்கு ஏற்படுத்த தீ விபத்து இல்லை, ஒரு வாரமாகவே எரிஞ்சிட்டு இருக்க தீ விபத்து. சரி, நம்ம அந்த விஷயத்துக்கு போவோம். ஒரு வாரமாகவே எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, ஒரு வாரமாக எரிஞ்சிட்டு இருக்க தீ விபத்தை அணைக்கிறதுக்கு அரசு ஏன் எந்த முயற்சியுமே எடுக்கலை? இதுக்கு நம்ம வந்து சில ஒரு 2 வருஷத்துக்கு பின்னாடி போய் பார்த்தோன்னா, அந்த பகுதியில் ஒரு ஆய்வு செஞ்சு அந்த ஆய்வோட அறிக்கையை பார்த்து அதிர்ந்து போனது மத்திய அரசு. ஏன்னா அங்கே உள்ள அந்த மேற்கு தொடர்ச்சி மலைகளில் உள்ள பாறைகளுக்கு உள்ள நியூட்டினோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அணுக்கூறுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகங்கிறது தான் அந்த ஆய்வு. நியூட்டினோ, அப்படி நியூட்டினோனா என்ன? இப்போ உள்ள இந்த ஃபிசிக்ஸ் உலகமே வந்து அறந்து போயிருக்க ஒரு விஷயம் தான் நியூட்ரினோ. ஏன்னா நியூட்ரினோவை பற்றி இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்ட எலமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ்லே ரொம்ப 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 ஆல்மோஸ்ட் 0 மாஸ் கொண்டது இந்த நியூட்ரினோ தான். இப்படி ஒரு பார்ட்டிகல்ஸை, இப்படி ஒரு அணுக்கூறுகளை இதுவரைக்கும் அவங்க பார்த்தது இல்லைங்கிறாங்க. அப்புறம் இன்னொரு கான்ஸ்பிரசி தேரி இந்த நியூட்ரினோ பற்றி என்னன்னா, இது ஒளியின் வேகத்தை விட ரொம்ப வேகமாக போகக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நியூட்ரினோ எங்கேருந்து கிடைக்கிது, நமக்கு எப்படி அந்த மலையில் வந்து அந்த நியூட்ரினோ கதிர்கள் சேர்ந்தது அப்படின்னு பார்ப்போம். சூரியன் ஒளிகள் மற்றும் விண்மீன்கள் அதனோட ஒளிகள்லேருந்து வர்றது. நீங்கள் சூரிய ஒளியில் பார்த்தீங்கனாலே அப்படியே தூசி தூசியாக போகிற மாதிரி தெரியும், அது உண்மையான தூசி தான். ஆனால் நம்ம கண்ணுக்கே தெரியாமல் பில்லியன் கணக்கான நியூட்ரினோஸ் வந்து அடையுதுன்னு சொல்கிறாங்க. அந்த நியூட்ரினோ பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அந்த நியூட்ரினோ அவங்களுக்கு நிறைய தேவைப்படுது. எங்கே நியூட்ரினோ அதிகமாக இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, அண்டார்டிகா. அண்டார்டிகாவில் ஐஸ் பாறைகளுக்குள்ள பல கியூபிக் கிலோமீட்டருக்குள்ளே குடைச்சி போனீங்கன்னா நியூட்ரினோ இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா வந்து அதுக்கான வேலைகளையும் ஆரம்பிச்சிருக்காங்க, அங்கே நியூட்ரினோ எடுத்து ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு, ஆய்வு பண்ணுறதுக்கு. அண்டார்டிகா அங்கே என்ன பண்ணாலும் பிரச்சனை கிடையாதுன்னு வச்சுக்கோங்க, ஏன்னா அங்கே மனுஷங்க வாழ்கிறதுக்கான சாத்தியக்குரிமமும் வாழாத ஒரு இடம். ஸோ அதை ஏதோ பண்ணிட்டு போகிறாங்க. ஆனால் இங்கே அப்படியா, இங்கே கண்டுபிடிச்ச வேகத்துக்கு நம்ம மத்திய அரசு என்ன பண்ணாங்க, ஐயோ அங்கே இருக்கிற நியூட்ரினோ எடுத்து நம்ம ஆய்வு பண்ணிவிட்டு அது எவ்வளோ அதுக்கு ஒதுக்கியிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? 1 ரூபா 2 ரூபா இல்லை, 1000 கோடி ரூபாய் அந்த நியூட்ரினோ ஆய்வுக்காக ஒதுக்கியிருக்காங்க. அந்த நியூட்ரினோ எப்படி எடுப்பாங்க, பாறைகளுக்கு நடுவில் இருக்கிறது, அதை வெறும் ஸ்க்ரூ டிரைவர் போட்டுலாம் எடுக்க முடியாது. அது வந்து மிகப்பெரிய சக்தி வாய்ந்த குண்டுகளை வெடிக்க செஞ்சு பாறைகளை சிதற விட்டு அதில் இருந்தால் எடுக்கிறதா வந்து மத்திய அரசோட ப்ராஜெக்ட் இது.
சரி, எடுத்து என்ன பண்ண போகிறோம் இதனால நமக்கு நம்ம நாட்டுக்கு எப்பயுமே வந்து மத்திய அரசு என்ன சொல்லுவாங்கன்னா, எதுக்குங்க வந்து ஓஎன்ஜிசி எதுக்குறீங்க அப்படின்னு கேட்டால், உங்கள் நலனுக்காக தான் பண்ணுறோம், நீங்கள் வந்து உள்ளேருந்து மீத்தன் கேஸை எடுத்துன்னா இங்கே பார்த்தீங்கன்னா வந்து தேனாரும் பாலாரும் ஓடும், இந்தியாவில் பல்லரசு ஆகிடுவோம், அமெரிக்கா ரஷ்யா இதெல்லாம் தூக்கி சாப்பிடலாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இப்போ டெக்னாலஜி எவ்வளோ தூரம் உயர்ந்துருக்குன்னா, அவ்வளோ பெரிய அணையை தெர்மோகால் போட்டு மூடுற அளவுக்கு தான் நம்ம டெக்னாலஜி உயர்ந்துருக்கு. ஸோ இந்த டெக்னாலஜியை வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, பாறையை புழக்க போகிறீங்க. பிறந்துட்டு ஒன்றும் கிடைக்கலன்னு என்ன சொல்ல போறீங்க, கை விரிச்சு நீங்கள் பாட்டே போயிடுவீங்க. ஆனால் இந்த பாறைகள் பிளக்கிறதுனால அங்கே ஏற்படுற சுற்றுச்சூழல் மாசு அது யாருக்கு தாங்கிக்க போறா, அந்த சுற்றி அந்த மேற்கு தொடர்ச்சி மலையை சுற்றி உள்ள மக்கள், அது மட்டும் இல்லாமல் அங்கே எவ்வளோ பறவைகள் வாழுது. ஏற்கனவே எங்கே பார்த்தாலுமே வந்து இந்த டவரை வச்சு செல்ஃபோன் டவரை வச்சு பறவைகளை அனுப்பி விட்டீங்க, காட்டில் தான் கொஞ்சம் இந்த சிட்டுக்குருவிகளும் அங்கே உள்ள மைனாக்களும் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கு. இப்போ அதை அழிக்கிறதுக்கு இந்த மாதிரி நியூட்ரினோ அந்த ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட்ங்கிற பேர்ல அந்த காட்டையும் போய் கொளுத்த போறீங்க. இதுக்கான ஒரு சின்ன ஒரு தீப்பொறி தான் இந்த நெருப்பு அப்படின்னு எல்லாரோட வாதம். அது ஒரு விதத்தில் பார்த்தா அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாதமாக கூட இருக்குது. நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இவ்வளோ நாள் எரியிறத கண்டுக்காமல் எதுக்கு ஒரு அரசு இருக்கணும். அண்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எரிஞ்ச வேகத்தை டக்குன்னு நிர்மலா சீதாராம் வராங்க, இங்கேருந்து ஆள் அனுப்புகிறோங்கிறாங்க, சரசரசன்னு வேலை நடக்குது. அது கண்டிப்பாக பாராட்டுறோம், ஏன்னா அந்த கொஞ்சம் அவங்களோட அந்த துரித முயற்சினால தான் வந்து மற்ற பேர் வந்து சீக்கிரம் காப்பாற்றப்பட்டாங்கன்னு இது நியூஸ் வருது. ஸோ அதனால் பாராட்டுறோம். பட் ஆனால் இவ்வளோ நாள் ஏன் எடுக்கலை, இதுக்கு பின்னால் உள்ள அரசியல் என்ன? சில விஷயம் கேட்கும்போது காமெடியாக தான் இருக்கும். ஏன்டா ஒரு காட்டை வந்து என்ன கொளுத்தி போட்டு அழிச்சிட முடியுமா, இல்லை வெடிக்க வச்சு அழிச்சிட முடியுமா அப்படின்னு. சார், நம்ம தாத்தா காலத்துலேயே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் வயல்லாம் பச்சை பசையில் இருந்துச்சு, விவசாயம் செழிச்சு தான் இருந்தது. அவங்களாம் நினச்சி பார்த்துருப்பாங்களா ஒரு காலத்தில் விவசாயம் ஒன்று அழிஞ்சு போவோம், நம்ம நிலத்தெல்லாம் ஒருத்தன் கூறு போட்டு விற்றுட்டு போவோம், நம்ம நிலத்தில் உள்ள வளங்கள்லாம் எவனோ சுரண்டி எவனோ பணக்காரனாவன் நினச்சி பார்த்துருப்பாங்களா? நம்ம எல்லா நிலங்களையும் கூறு போட்டு அவன் விற்கிறான், விற்றுக்கிட்டு இருக்கான். நம்மளால் என்ன பண்ண முடியுது? கதிராமங்கலம், நெடுவாசல், இன்னும் கெயில் எதிர்வாயு, இன்னும் எக்கச்சக்க பிராஜெக்ட் நமக்கு பின்னாடி இருக்கு. நம்ம அதோட ஒரு கூறு தான் இந்த நியூட்ரினோ திட்டம். ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு சோஷியல் அவேர்னஸ்க்காக கிரியேட் பண்ண வீடியோ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். தேங்க்யூ.